கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. இது உங்கள் சகோ. நம்ம இந்தியாவில் அவ்வளோ சட்டங்கள் இருக்குது, அதில் தண்டனைகளும் இருக்குது. செக்ஷன் ஹண்ட்ரட்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு 6 சுச்சுவேஷன்ஸ் இருக்குது, நான் சொல்கிறேன் அதை. அதெல்லாம் உங்கள் லைஃப்பில் வரும்போது நீங்கள் வந்து உங்கள் ஆப்போசிட்டில் இருக்க பர்சனை நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம், கொடூரமாக தாக்கலாம், அவங்கள கொலை கூட செய்யலாம் தேவைப்பட்டால். உங்களை வந்து இந்த 6 சுச்சுவேஷன் உங்கள் லைஃப்பில் நடந்துச்சுன்னா, இது வந்து பர்டிகுலராக வந்து பசங்களுக்கு தான் பொண்ணுங்களுக்கு தான் அப்படின்லாம் இல்லை, யார் லைஃப்பில் நடந்தாலும் இந்த கம்மிங் நான் இப்போ சொல்ல போகிற சுச்சுவேஷன் நடந்தால் நீங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். முதல் ஒன் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்மை எதிரி தாக்கி கொலை செய்யக்கூடும் என்ற அச்சம் ஏற்படும் போது. உங்களை ஒருத்தரை வந்து தாக்கி கொலை பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, அவங்கள திருப்பி நீங்கள் கொலை செஞ்சால் கூட எந்த தண்டனையும் உங்களுக்கு கிடையாது. ரெண்டாவது விஷயம், நம் உடலுக்கு எதிரியின் செயலால் கொடுங்காயம் ஏற்படலாம் என்ற எண்ணம் தோன்றும் போது. இதுவும் சிமிலர் தான், உங்களை ஒருத்தங்க தாக்குறாங்க அப்படிங்கும்போது நீங்கள் திருப்பி தாக்கலாம் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல். மூணாவது ரொம்ப முக்கியமான ஒன்று, கற்பழிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் எதிரி தாக்கும் போது. ஸோ அவங்க வந்து உங்களை வந்து ஒருத்தங்க வந்து கற்பழிக்க வராங்க அப்படின்னா, நீங்கள் அவங்கள எந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் நீங்கள் தாக்கலாம், ரொம்ப ரொம்ப தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் மர்டரும் பண்ணலாம், உங்களுக்கு அதுக்கு தண்டனை கிடையாது. ஸோ தயவு செஞ்சு இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. நாலாவது விஷயம், இயற்கைக்கு மாறான முறையில் தன்னுடைய காம இச்சைகளை தீர்த்து கொள்ள வேண்டும் என்ற வெறியுடன் எதிர் நெருங்கும் போது. அதாவது உங்களோட பெர்மிஷன் இல்லாமல் ஒருத்தர் உங்களை டச் பண்ணாவே வந்து நீங்கள் அவங்கள தாக்கலாம், அதுதான் இதோட மீனிங்கு. அடுத்து அஞ்சாவது, கடத்தி செல்ல வேண்டும் என்ற கருத்துடன் நம்மை அண்டி உள்ளவரை எதிரி தாக்க முடியும் போது. அதாவது உங்களை ஒருத்தங்க கிட்னாப் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிய வரும்போது அவங்கள நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். ஃபைனல் ஒன், சட்டவிரோதமாக ஒருவரை எதிரி காவலில் வைப்பதற்கு என முயற்சி செய்து அதிலிருந்து சட்டப்பூர்வமாக அதிகாரிகளை அணுகி விடுதலை பெற முடியாத நிலை ஏற்படும் போது, இந்த சந்தர்ப்பங்களில் புரியப்படும் செயல்களை குற்றமாக கொள்ள முடியாது. ஸோ இது வந்து பேசிக்காக நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இத்தனை நாளாக தெரிஞ்சு வச்சுக்காமல் இருந்திருக்கோம், பட் இதுக்கப்புறம் இந்த வீடியோவை கேட்டதுக்கப்புறம் தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் தங்கச்சிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த விஷயத்த சொல்லுங்கள். நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணாலும் பரவாயில்ல, ஜஸ்ட்டு காதலை கேட்டுட்டு அந்த விஷயத்த சொல்லுங்கள். ஏன்னா எனக்கும் ஒரு தங்கச்சி இருக்கா, என்னை சுற்றியும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இதை சொல்லணும்னு தான் நினச்சேன். தயவு செஞ்சு இதை எல்லாருக்கும் சொல்லுங்கள். செக்ஷன் 100, முடிஞ்சளவுக்கு நீங்களும் கூகுள் பண்ணி பாருங்கள். இன்னும் நிறையா சட்டங்கள் தண்டனைகள் இருக்குது, அதுவும் தெரிஞ்சுக்கிறது நம்மளோட கடமையாக நம்ம வந்து நான் கருதுகிறேன். ஸோ இன்னொரு செக்ஷனை பற்றி ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஸோ அது வரைக்கும் உங்கள் சகோ, பை பை.